வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி நான் தயிர் சேர்த்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதை வந்து ஒருவேளை தயிர் இல்லை அந்த டைமில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளெயின் வாட்டரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்பயும் வந்து வாழைத்தண்டு வந்து கருப்பாகாது. இப்போ இதை வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், நீங்கள் வேணால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நானும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உனக்கும் கம்மியாக சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ பாசிப்பருப்பை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரமாக, அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். பருப்பும் வாழைத்தண்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான, ரொம்ப ஹெல்தியான வாழைத்தண்டு பருப்பு கூட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.